வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட் சைட் காலன் வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு பானிபூரியில் கடையில் தான் முக்கவசி கிடைக்கும். அது வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 கப் வந்து கோஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஆனால் காளான்னு சொல்லுவாங்க, ஆனால் மோஸ்ட்லி அதில் வந்து காளான் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. 2 கப்பு கோஸ்க்கு 1 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப்புக்கு வந்து 1 கப்பு மைதா, 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதான் வந்து இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வந்து காரத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ரெட் கலரில் நல்லா அந்த ரோட் சைடு காளான் அப்படியே கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரோட் சைட்லேயே சாப்பிட்ற ஃப்ளேவர் வேணால் நீங்கள் வந்து காளான் வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா அங்கே மோஸ்ட்லி காளான்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ரேட் அதிகன்றதுனால அவங்க வெறும் கோஸை தான் வந்து பொறிச்சு அதில் வந்து கிரேவி செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காளான் கூட சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இது நல்லா பிசைஞ்சு 1-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து பொரிச்சிடலாம். இது ஒன் டைம் ஆனா நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது நீங்களே உங்களுக்கே சூப்பரா இருக்கும். நீங்க அடிக்கடி இது சாப்பிடணும்னு உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. 1 சைடு நல்லா வெந்ததும் 2 சைடும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடணும், சரிங்களா? இப்போ பாருங்க, 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேருந்து வடிச்சு எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் அப்படி அப்படியே உதுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த காளான் கிரேவி செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். நீ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உண்மையிலுமே காளான் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா? இப்போது 1 கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் 1/3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பொரிக்கிறதுலே அந்த கோஸ்லேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் நீங்கள் திட்டமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 கப் வந்து சின்னதாக நறுக்குன வெங்காயம், இதையும் அது கூடவே சேர்த்து எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 கப்பு கோஸ்க்கு நீங்கள் வந்து 1 கப் வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்க்க சொல்கிறேன். இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நானாக ஃபஸ்ட் டைம் வந்து இதை டேஸ்ட்டு பண்ணது எங்கன்னா திருச்சியில் தான் டேஸ்ட் பண்ணேன். அங்கே தான் வந்து இந்த ரோட் சைட் காளான்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அதிலிருந்து தான் இது வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது இதிலே வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டான அறுக்குன்னா பச்சை மிளகாய் 1-2 சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறுக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் வந்து காரத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் சேர்க்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க மசாலா வாசனை போற அளவுக்கு. இப்போ 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த டொமேட்டோ சாஸ்லாம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் ரோட் சைடில் சாப்பிட்ற அந்த காளான் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உதுத்து வச்ச அந்த பொரிச்ச கோஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துருங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லிட்டேன், நீங்கள் வந்து காளான் கிடச்சா கூட நீங்கள் வந்து நீங்கள் சேர்த்து கூட பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ரோட் சைடில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து அவங்க வந்து காளான் கண்டிப்பாக சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா காளான் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் வெறும் கோஸ்லே செய்கிறேன். இப்போ பாருங்கள், அது எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா வந்து கிரேவி வந்து எப்படின்னா நல்லா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு கொடுப்பாங்க, அதுக்காக தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக ஒரு கிண்ணத்தில். 2 ஸ்பூன் போதும். நீங்கள் 2 கப்பு கோஸ் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவே கரெக்டாக இருக்கும். அதையும் கரைச்சி வச்சு இதிலே நம்ம சேர்க்கணும், சரிங்களா? அதனால் நீங்கள் அதை தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா அந்த லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான கொஞ்சம் லைட்டான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோஸ் பொரிக்கிறதுலே வந்துட்டு நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்ததுனால நீங்கள் வந்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க, சரிங்களா? உப்பை 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கெட்டியாக கிடைக்கும், கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு கிடைக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அதே மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை வெங்காயம் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு இது மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குனா கொத்தமல்லி தழை அதையும் நல்லா நறுக்கி தூவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.